வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நண்டு மசாலா. பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு, நல்லா இருக்கா? வாங்க நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த நண்டு மசாலா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செய்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி என்ன இந்த யூடியூப் செய்ய தூண்டின என்னுடைய கேமராமேன் அவங்களுடைய சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுடைய வீடியோவும் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நண்டு மசாலா. நண்டு வந்து வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இது வந்து ஒரு அரை கிலோ நண்டு. இன்னைக்கு நம்ம இண்டக்ஷனில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். 1, 2, 3. இது வந்து நான் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ண போகிறேன், அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. இது வந்து இதுக்கு தேவையான மசாலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், எல்லாம் போட்டு இப்படி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த சோம்பு மிளகு இது ரெண்டுமே நான் வந்து வறுத்துக்கிட்டேன், லேயர்ஸாக வந்து வறுத்து அதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை, ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஹீட் ஆகிறதுக்காக நம்ம இதை வந்து 1400 வைக்கிறோம். ஆயில் வந்து ஹீட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன். 1700 வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள், பாயிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆயில். இப்போ நான் வந்து இதை திரும்ப 1400 மாற்றி இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு தொக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதில் வந்து நம்ம நல்லா அரைச்சிப்போம். அதுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். உடனே வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா நம்ம அப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை
இந்த மிதமான சூப்லேயே வதக்கிப்போம். இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இது வந்து நம்ம 700ல் இருக்குது, அதாவது 900ல் வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஹீட் ஆரம்பிக்கணும். அதாவது இந்த 900ன்றதுனா நம்ம கேஸில் வந்து மீடியம் ஃப்ளேம்னு அர்த்தம். பாருங்கள், சென்டரில் இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி கொதிக்க ஆரம்பித்தாதான் உங்களுக்கு வந்து வேகும். ஏன்னா நம்ம பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி இதுதான் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் இதை போட்டுக்கோ. இது எதுவுமே நம்ம வதக்கலை, அதனால் இப்போ தான் வதக்குறோம். இப்படி வதங்கும் போது அப்படியே அதை வந்து ஆயில் பிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. தெரியுதுங்களா, அப்படியே ஆயில் பிரியுது பாருங்கள். அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 மினிட் அப்படியே வந்து நம்ம தட்டு போட்டு மூடுவோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது, 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலா வந்து எனக்கு எங்கள் அக்கா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இந்த டைமில் வந்து ஏதோ நான்வெஜ் விரதமா சாப்பிட மாட்டாங்களாம். எனக்கு வந்து என்னை ரொம்ப வெறுப்பேற்றுற அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு இன்றைக்கி சாப்பிடணும் போல இருந்தது. பாருங்க என்ன அப்படியே பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இதை வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த குக்கர்லேயே ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம நண்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிடுவோம். உப்பும் காரமும் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம நண்டு போட்டு 1 நிமிஷம் தட்டு மூடிட்டு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுட்டு இப்போ வந்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இண்டக்ஷனை இன்னும் கொஞ்சம் சிம் பண்ணி செவன் ஹண்ட்ரட்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுவோம்.
5 minutes kalichi paapom ipo 5 nimisham aachu paarenga eppadi irukudhu nalla iruka ipo vandha namo ella or color color room Taste the chicken paste. Now, we will add a red tumbler to the cooker. We will add a little flame high. 1100 level. The cooker mode it or end whistle vandadum off panniduvom adukapra open pannittu na ungalku output kaatren ipo rendu moonu varshama avanga color pandranga ore whistle aichu pa innoru whistle ku wait pannittu irukka vandadume off panni irukku namu